ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி துவங்கிய மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் 3ஆவது நாளான நேற்று 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்ததன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளரான நாதன் லயன் ஆட்டநாயகன் விருதினை வென்றார். இந்திய அணிக்கு எதிரான இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் 2வது இன்னிங்ஸில் தனது அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி 8 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இப்படி இந்திய அணிக்கு எதிரான 2வது இன்னிங்ஸில் அவரது சிறப்பான செயல்பாடு காரணமாக ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு அவர் வித்திட்டார். முதல் 2 போட்டிகளில் அந்த அணியின் செயல்பாடு சற்று சுமாராக இருந்தாலும் இந்த 3வது போட்டியில் முழுக்க முழுக்க இந்திய அணிக்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்திய ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்தது. வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக நாதன் லயன் திகழ்ந்தார் என்பதனாலே அவருக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் போட்டி முடிந்து தனது சிறப்பான பந்து வீச்சு குறித்து பேசிய நாதன் லயன், இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட வேண்டிய தொடராக மாறியுள்ளது. முதல் 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்த பிறகு இந்த போட்டியில் ஒரு அணியாக மீண்டும் வந்து சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றதில் மிகவும் பெருமையாக இருக்கிறது. 3வது நாள் ஆட்டம் துவங்கியதும் எங்கள் அணியின் வீரர்கள் மிக சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வெற்றியை பெற்று தந்துள்ளனர். இந்த போட்டியில் எனது சிறப்பான பந்து வீச்சுக்காக நான் எந்த ஒரு மாற்றத்தையும் மேற்கொள்ளவில்லை. எப்பொழுதுமே நான் என்னுடைய பந்து வீச்சின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அப்படி நம்பிக்கை வைத்து பந்து வீசியதாலேயே இந்த போட்டியில் எனக்கு விக்கெட்டுகளும் கிடைத்தது. நாம் நமது சிறப்பான பந்து வீச்சை உலகத்தரம் வாய்ந்த வீரர்களுக்கு எதிராக வெளிப்படுத்தும் போது உண்மையிலேயே அது நமக்கு சவாலாக இருக்கும். அந்த வகையில் இந்திய ஆடுகளங்களின் தன்மையை புரிந்து கொண்டு இந்திய அணிக்கு எதிராக என்னுடைய சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியதாலே விக்கெட்டுகள் கிடைத்தது. அதிலும் குறிப்பாக விராட் கோலி, புஜாரா போன்ற சிறந்த வீரர்களுக்கு எதிராக பந்து வீசும்போது உண்மையிலேயே அது நமக்கு சவாலாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் என நாதன் லயன் கூறியது குறிப்பிடத்தக்கது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.